ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெகா லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப நாளாக இடியாப்பம் சாஃப்டாக பண்ணுறதுக்கான டிப்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கூடவே செட்டிநாடு சிக்கன் குழம்பும் சிக்கன் சுக்காவும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியும் பார்க்கலாம். மார்னிங் ஃபேஸுக்கு டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போது 7:00 தான். அது கௌதம் மட்டும்தான் எழுந்திரிச்சிருக்கான். பாப்பாவும் ஹஸ்பண்ட் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க சிக்கன் வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகுன்றனால அது வரைக்கும் வந்து நானும் கௌதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருந்தோம். இடியாப்பம் பண்ணுறதுக்கு அத்தை எனக்கு வந்து இடியாப்பம் மாவு கொடுப்பாங்க, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக ஷார்ட்ஸில் கூட சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சால் இடியாப்பம் வந்து சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் கூட வந்து இடியாப்பம் மாவும் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அத்தை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவாங்க. நம்ம பச்சரிசி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைப்போம்ல, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து கை வலிக்கும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், மாவு வந்து கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சளிச்சு டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு தடவை பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். கடையில் இடியாப்பம் மாவு வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா நம்ம புளிஞ்சு ஆறுனதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற மாவு வந்து கொஞ்சம் வெறப்பான மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த மாவில் வந்து பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் மாவு வந்து கொஞ்சம் முக்கியம்தான். உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பிராண்ட் வந்து செட் ஆச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நான் ஒரு தடவை அத்தை பண்ணுறத வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன். அதை தவிர இடியாப்பம் மாவில் வந்துட்டு நல்லா ஹாட்டாக இருக்கிற தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட்டே இருப்பேன். நான் வந்து ஹார்டாக வந்து மாவு பிசைய மாட்டேன். கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிற அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்குவேன். மாவு வந்து நல்லா சூடாக தான் இருக்கும் இல்லையா. இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம உலக்கில் போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இடியாப்பம் வந்து சூப்பராக வந்துடும். நமக்கு வந்து புளிகிற கஷ்டமே தெரியாது. கொஞ்சம் ஆறிச்சுனாலும் மாவு வந்து டைட்டாகிடும், நம்ம புளிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சூடாக இருக்கும்போதே நான் வந்து ஈஸியாக எல்லா தட்டிலையும் பிழிஞ்சு வச்சுடுவேன். இதுக்கு சொதி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து சண்டே நான்வெஜ் ஏதாவது எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செட்டிநாடு சிக்கன் குழம்பு வந்து பண்ணுறேன். ரெண்டுமே சூடாக வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் வேக வைக்க கரெக்டான குக்கர் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட இல்லாதனால கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டீமர் பிளேட் இருக்குல்ல அதில் வச்சு தான் நான் வேக வச்சிட்ருக்கேன். சிக்கன் குழம்புக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி அண்ட் 4 காஞ்சமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது கொஞ்சமாக ஃப்ரை ஆனோடனே அது கூட 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதோட 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் அண்ட் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா வந்து ஃப்ரை பண்ணிட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குழம்பு பண்ணுறதுனால ஹோட்டல் ஸ்டைலில் வந்து குழம்பு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி வச்சதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் அண்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது எதுவும் ஆட் பண்ண வேணாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலாலே போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் அது இருக்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சமாக ஃப்ரை ஆனோடனே இது கூட 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்டாக வதங்கணும். அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா இந்த குழம்பு தான் வைக்க சொல்லுவாங்க. நம்ம மசாலாவை ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்கிறது மட்டும்தான் ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி தெரியும். மித்தபடி சிக்கன் வேகிற டைம் தான் ஆகும். இந்த குழம்புக்கு இந்த ஒரு மசாலா பேஸ்ட்டு மட்டும் இல்லை, ஃபைனலாக இன்னொரு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணும். அதை நான் வந்து கடைசியாக காமிக்கிறேன். இங்கே தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு, மசாலாவையும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தக்காளியோட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, எண்ணெயிலேயே தான் அந்த மசாலாவை வதக்கியிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். பாயில் சிக்கன் அடிக்கடி எடுக்க வேணான்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறீங்க. எனக்கு மட்டன் அந்தளவுக்கு பிடிக்காது, சிக்கன் தான், அதுவும் இதுதான் வந்துட்டு அடிக்கடி எடுப்போம். நாட்டுக்கோழியில் பண்ணுறதுனாலும் இதே குழம்பு வைக்கலாம். இதை விட அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். சிக்கனோட மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே அதோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா அண்ட் 4 ஸ்பூன் வந்து தயிரை ஆட் பண்ணிக்க போகிறேன். சில்லி பவுடர் வந்து எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா போட்டு ஃப்ரை பண்ணி அரைச்சிருக்கோம், அதோட காரமே கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா சில்லி பவுடர் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
சிக்கன் ஒரு முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக இது கூட ஒரு பேஸ்ட் அரைச்சி ஆட் பண்ணோம். அதுக்கு கால் மூடி தேங்காய் விட கொஞ்சம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. அது கூட 4 பீஸ் வந்துட்டு முந்திரி பருப்பும் 1 ஸ்பூன் கசகசாவும் ஆட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்போட ஆட் பண்ணோம். இந்த ஸ்டெப் தான் குழம்புக்கு ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சிக்கன் குழம்பு ரெடி. லஞ்சுக்கு சேர்த்தே குழம்பு வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து ஊருக்கு கிளம்புறோம். பேக் டு பேக் 2 ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணிட்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகுன்றதுனால இன்றைக்கி வந்து வீடை கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டு போனால் தான் வர வரைக்கும் நீட்டாக இருக்கும். இங்கே இடியாப்பமும் நூல் நூலாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் குழம்புல தேங்காய் முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஆட் பண்ணோம். குழம்பு வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே திக்காக இருக்குது. லஞ்சுக்கு இதோட சரிசாக சிக்கன் சுக்கா வந்து பண்ண போகிறேன். அது வந்து காரமாக நம்ம பெப்பர் பவுடர்லாம் போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி குழந்தைங்களுக்கும் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க வைக்கணுன்றதுனால கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு சூடு பண்ணி அவங்களுக்கு தேய்ச்சி விடுவேன். சின்ன வெங்காயம் போடுறதுனால பாப்பாக்கெலாம் வந்துட்டு முடி வந்து நல்லாவே வளருது. இது மட்டும்தான் நான் அவளுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போலாம் பாப்பாவுக்கு நல்லா முடி வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சு. என்னோட நீளமாக முடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அவளுக்காவது வந்து ஆசை வருது அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி 2 டைம்ஸ் வந்து ஆயில் மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி விடுவேன். சுக்கா பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து 1/4 கிலோ சிக்கனை பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரை பண்ணுறதுனால சிக்கன் வந்து நல்லாவே சுருங்கிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாவும், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பிரட்டி விட்டுக்கலாம். இது கூட 2 பழமான தக்காளி வந்து ஆட் பண்ணோம். அது கூட தேவையான அளவுப்பும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மூடி போட்டு தண்ணி பிரிகிற வரைக்கும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். தண்ணி எல்லாம் வத்திட்டு சிக்கனும் வந்து நல்லா சுருங்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபைனலாக பெப்பர் பவுடர் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். என்கிட்ட பெப்பர் பவுடரும் இல்லை, பெப்பரும் இல்லைங்க. அதனால வந்துட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ண முடியல. அதுவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் தான் லஞ்ச் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பேக் பண்ணி நான் ரெடி ஆகிட்டேன். என்னால் வந்து அடுத்த வீடியோவே எடுக்க முடியல, ஏன்னா அடுத்தடுத்து ஒர்க் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பேக் பண்ணிவிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. அது இருக்கட்டும், கிளம்பலாமா? ஊருக்கு போகிறோம்னாலே குட்டீஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியாகிடும். காரில் வந்து கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 2-3 hours ஆகுது தூங்கிட்டு தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வந்துட்டு சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். கௌதம் பொங்கலும் சாமி இட்லி சாப்பிட்டா, நானும் ஹஸ்பண்ட் வந்து தோசை சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஐபேக் இருந்ததுனால அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம். அடுத்த நாள் தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் இருக்குன்றனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். அடுத்த நாள் ஸ்ரீரங்கத்தில் காதுகுத்து ஃபங்க்ஷன் இருந்ததுனால அங்கே வந்து ரூம் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். அதை நான் வந்து தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன், நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த நாள் மதுரையில் மேரேஜ் இருந்ததுங்க. அதுக்கு தான் வந்து எல்லோ கலர் சாரீ கட்டிக்கிட்டு நாங்கள்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு போனோம். இந்த சாரீ கிருத்திகாஸ் போட்டிக்கிலேருந்து எடுத்தேன். நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கும் கட்டி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து கல்யாண விருந்தும் வந்து சாப்பிட்டோம். அல்வா, புட்டு, அப்புறம் பூரி, பொங்கல், தோசையும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வெளியில் வந்துட்டு 90s மிட்டாய் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பொம்மையை பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ குட்டீஸ் தான் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி அந்த சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அம்மா மாதிரி இருக்கு உனக்கு. ஃபங்க்ஷனுக்கு அத்தை, மாமா, ஹஸ்பண்டோட தம்பி எல்லாருமே தான் சேர்ந்து போயிருந்தோம். இங்கே குட்டீஸ் மிட்டாய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க கேப்பில் நானும் அத்தையும் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்கல. கல்யாணம் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்தது. அவங்க அங்கேருந்து வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதுனால அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடியே போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். Thank you.
மேரேஜ் முடிச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அழகர் கோவிலுக்கு போயிருந்தோம். ஃபேமிலியோட வந்து எல்லாரும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நிறைய குரங்கு இருந்ததுங்க. குட்டீஸ் வந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க பாரு மங்கி இருக்கு பாரு, அப்பத்த பின்னாடி அன்னைக்கு கோவிலில் வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் திண்டுக்கல் கிளம்பிட்டோம். அத்தை மாமா வந்து ராம்நாத் கிளம்பிட்டாங்க. அம்மா கிட்டே சொல்லாமல் சர்ப்ரைஸாக தான் போயிருந்தோம். அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா குட்டீஸை பார்த்தே அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா வந்து சென்னை இடையில வந்தாங்க, ஆனால் நான் திண்டுக்கல் போய் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. என்னால் வந்துட்டு எல்லா மொமெண்ட்ஸையும் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, அங்கங்கே தான் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.